இப்போ வந்து நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் வந்து விளையாடி முடிச்சிட்டாங்க. ஸோ மூணாவது டெஸ்ட் மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஹிமாலயா வெற்றி பெற்றிருக்காங்க. 202 ரன் வித்தியாசத்தில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து 3-0 என்ற கணக்கில் வந்து இந்தியா வந்து செம்மையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து ஃபாலோ ஆன் கொடுத்து 8 விக்கெட் வந்து இழந்தாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கூட மேட்ச் வந்து போல அதுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்து இந்தியா வந்து மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து பல நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. நம்ம ரோஹித் சர்மாவுக்கு முத முறையாக வந்து டெஸ்ட்டில் வந்து ஓப்பனராக வாய்ப்பு வந்து கிடைச்சிது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப தரமாக வந்து பயன்படுத்தினார். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் டீமோட பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. ரொம்ப முக்கியம் ரோஹித் சர்மாவில் எப்படி தான் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து மிரண்டு போயிட்டாங்க. ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வந்து நம்ம ரோஹித் சர்மா வந்து ஆட்ட நாயகன் விருதை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ உண்மையாகவே வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயமாக வந்து இருக்குது. ஸோ இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து போக போக வேறு லெவலில் வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் வந்து போக போகுது இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த சீரீஸில் ஆட்ட நாயகன் விருதை வந்து நம்ம ரோஹித் சர்மா வாங்கி இந்தியன் டீமுக்கே வந்து பெருமை சேர்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலும் வரும் டெஸ்ட் சீரீஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ரோஹித் சர்மாவுக்கு தான் வந்து முன்னணி வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தியா வந்து 3-0 என்ற கணக்கில் வந்து சீரீஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.